கணியன் வானிலை ஊடக நேர்களுக்கு வணக்கம் இது டெல்டா வெதர்மேன் ஹேமச்சந்தரின் வானிலை பற்றிய முன்னறிவிப்புகள் வாசிப்பது அலையாத்தி செந்தில் தேதி அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி இருபது புரட்டாசி இருபத்தி ஒன்றாம் நாள் நேரம் காலை எட்டு மணி வளிமண்டலம் மற்றும் காற்றின் அமைப்பு காற்று சுழற்சி மத்திய ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டிய பகுதியில் நீடிக்கிறது இச்சுழற்சி மேலும் தெற்கு தென்மேற்கு திசையில் நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைய வானிலை அறிக்கை இன்றைய வானிலை அறிக்கை என்பது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு அதாவது நாளை காலை எட்டு முப்பது மணி வரை பொருந்தும் நேற்று மதுரை சிவகங்கை திண்டுக்கல் மாவட்டத்தின் நத்தம் ராமநாதபுரம் திருச்சி பெரம்பலூர் சேலம் தர்மபுரி திருவண்ணாமலை விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இரவு இடிமழை பதிவானது வெப்பச்சலன மழையின் இந்த சுற்று மழை நேற்று துவங்கியது இன்றும் நாளையும் இரு தினங்களுக்கு தமிழகத்தில் பரவலான வெப்பச்சலன மழை எதிர்பார்க்கலாம் இன்று மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் கொங்கு மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் மாலை அல்லது இரவு பரவலாக இடியுடன் கூடிய மழை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக கடலூர் புதுச்சேரி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் சேலம் தருமபுரி நாமக்கல் ஈரோடு திருப்பூர் கரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யும் குறிப்பாக தஞ்சை மாவட்டத்தின் வடக்கு பகுதியான வல்லம் தஞ்சாவூர் திருக்காட்டுப்பள்ளி பாபநாசம் கும்பகோணம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை வாய்ப்பு உறுதி கடலோர டெல்டா திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கும் தஞ்சை மாவட்டத்தின் தெற்கு பகுதியான கடலோரத்திற்கும் கணினி சார்ந்த தரவுகள் மழை வாய்ப்பை காட்டுகிறது ஆனால் கடலோர டெல்டாவில் தற்போதைய வானிலையை பார்க்கும்போது வறண்ட வானமும் லேசான பனிப்பொழிவுடன் கூடிய குளிர்ந்த சூழலும் நிலவுகிறது இந்த இந்த காரணிகள் மேக உற்பத்திக்கு தடையாக இருக்கும் எனவே பிற்பகலில் மேக உற்பத்தி நடக்குமானால் கடலோர டெல்டாவில் மழை வாய்ப்பு குறித்து பிற்பகல் பன்னிரெண்டு மணிக்கு டெல்டா சிறப்பு அறிக்கையில் தெரிவிக்கப்படும் டெல்டா விவசாயிகள் தொடர்ந்து கணியன் சேனலுடன் இணைந்திருங்கள் அறுவடை விவசாயிகளின் கவனத்திற்கு பகலில் தெளிவான வானத்துடன் வெப்பம் அதிகரித்து காணப்படும் என்பதால் அறுவடை பணிகளை மேற்கொள்ளும் விவசாயிகள் தங்களது அறுவடை பணிகளை தொடரலாம் பிற்பகலுக்குள் முடித்தல் நல்லது அதேபோல மேற்கே மேகம் சூடத் துவங்கினால் தேவையான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை செய்யுங்கள் தானியங்களை மழைச்சாரல் படாதவாறு பத்திரப்படுத்துங்கள் நெல் தானியங்களை காயவைத்தல் போன்ற பணிகளை மேற்கொள்பவர்கள் பிற்பகல் வரை அப்பணிகளை மேற்கொள்ளலாம் அக்டோபர் ஒன்று முதல் அக்டோபர் ஏழு வரை நாம் அளித்த முதல் வார வானிலை அறிக்கை குறித்தான மீள்பார்வை செப்டம்பர் முப்பது வெளியிட்ட அறிக்கையில் வெப்பச்சலன மழை படிப்படியாக விலகும் தமிழகத்தில் அக்டோபர் ஒன்று முதல் ஏழு வரை வறண்ட வானிலை நிலவும் என அறிவித்திருந்தோம் மாநிலத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் வறண்ட வானிலையே நிலவியது ஈரப்பதமான காற்று வருகையால் சேலம் தர்மபுரி விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மாவட்டங்களில் மட்டும் அக்டோபர் இரண்டு மூன்று தேதிகளில் இரண்டு நாட்கள் சற்று கனமழை பெய்தது நேற்று தமிழகத்தில் ஆங்காங்கே இடிமழை பெய்ய துவங்கியுள்ளது இரண்டாவது வார வானிலை அறிக்கை அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி இருபது முதல் அக்டோபர் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபது வரை இன்று அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி இருபது புதன்கிழமை முதல் அக்டோபர் பத்து இரண்டாயிரத்தி இருபது சனிக்கிழமை இரவுக்குள் தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் சென்னை திருவள்ளூர் உட்பட வடகடலோர மாவட்டங்கள் வடக்கு உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் குங்கு மண்டலம் மற்றும் தென் மாவட்டங்கள் என மாநிலம் முழுவதும் பெரும்பாலான இடங்களில் மழை எதிர்பார்க்கலாம் ஆனால் மாவட்டத்தை பொறுத்தவரை ஆங்காங்கே மழை பெய்யும் சில இடங்களை ஒதுக்க வாய்ப்புள்ளது ஒரு மாவட்டம் முழுவதும் பரவலாகவோ சீராகவோ மழை இருக்காது அக்டோபர் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது ஞாயிறு காலை முதல் மழை படிப்படியாக குறையும் மீண்டும் பதினான்காம் தேதி வாக்கில் வெப்பச்சலன மழை மீண்டும் பரவலாக துவங்க வாய்ப்புள்ளது இரண்டாவது வானிலை அறிக்கையின் சுருக்கத்தை பார்த்தால் இன்று முதல் பதினொன்றாம் தேதி வரை ஐந்து நாட்களுக்கு நல்ல மழை வாய்ப்பு தெரிகிறது எந்தெந்த பகுதிகளில் மழை என தெரிந்து கொள்ள கணியின் ஊடகத்தின் தினசரி அறிக்கைகளை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் இறுதியாக ஓர் முக்கிய அறிவிப்பு தென்மேற்கு பருவமழை முழுமையாக எப்போது விலகும் வடகிழக்கு பருவமழை எப்போது துவங்கும் இந்த இருபெரும் பருவமழையில் புரட்டாசியின் பங்கு என்ன புரட்டாசி காலநிலையானது தமிழர் வாழ்வியலில் மழை மாதமா வெயில் மாதமா காற்று மாதமா புரட்டாசியின் இயல்பு என்ன தான் என்ன என்பது குறித்தான வினாக்களுக்கு தகுந்த பதிலை தேடுகிறது கணியன் இருபெரும் பருவமழையில் புரட்டாசியின் பங்கு பற்றி விரிவான அறிக்கை இன்று இரவு நமது கணியன் சேனலில் வெளியிடப்படும் உலகின் ஆதி இருபெரும் தொழில்களான விவசாயிகளோடும் மீன்பிடி தொழிலாளர்களோடும் கணியன் யூடியூப் சேனல் தொடர்ந்து நிற்கிறது இயற்கை ஆர்வலர்கள் மழை விரும்பிகள் விவசாய மீன்பிடி தோழமைகள் கணியன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கு பகிர்ந்து இச்செய்தி அனைவருக்கும் சென்று சேர உதவுங்கள் எங்களது தினசரி அறிக்கைகளை உடனடியாக தெரிந்து கொள்ள உடனிருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் கணியன் வானிலை ஊடகத்திற்காக டெல்டா வெதர்மேன் ஹேமச்சந்தர் மற்றும் அலையாத்தி செந்தில் நன்றி